நாசனே அவளே கஷ்டம் நம்ம வீட்டுக்கு வரா அவளை போய் 500 கொண்டா 250 கொண்டானா ஐயா இந்த மாமாக்கு என்ன இப்படி என்னவோ காசு கேட்கறாங்க எப்ப பார் பண்ண இந்த கேள்வி அதெல்லாம் தப்பு இல்ல அவ போடாட்டமே எத்தனை பேரை டைம் முடிச்சிருக்கேன் ரொம்ப ஏழ்மை இல்லை வரா வரா என்ன பண்ண யாரோ ஒருத்தர் வண்டியில் பணம் போடுறான் எல்லாரும் போடுறான் நமக்கு அது ஏதோ ஒன்று போடணும் ஒரு 5 ரூபா 10 ரூபா கஷ்டப்பட்டு அவ கதறி கஷ்டத்தை சொல்றது கேட்குறோம் நம்ம அதை எடுப்பா அப்படியே கையை பிடிச்சிருவேன் எத்தனை பேரை பிடிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியாது கையை பிடிச்சுவேன் தடுத்துவேன் போடக்கூடாது நீ நாளைக்கு அம்பாள் உனக்கு நிறைய கொடுத்ததுக்கு அப்புறம் அது தெரியும் भगवान उद्योग सदम துணி மணி கடைக்கு ஏதோ பண்ணியது அது போதும் இதெல்லாம் போய் நம்ம பண்ணக்கூடாது அந்த மாதிரி சாமி வந்து எவ்வளோ பேர் பண்ணுறா நிறைய இடத்துல மேலே நடந்து இது நிறைய இடத்துல நடந்து போனேன் வாராகியோடைய உபாசனை சொல்ல வந்தேன் வாராகி வந்து நிறைய இடத்துல போய் வாராகி சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு வந்தவெல்லாம் கூட சில பேர் வந்து மட்ராஸ் பண்ண போய் கேட்டிருக்கேன் அந்த வாராகி என்ன சொல்கிறா மட்ராஸ் வாராகி ஒரு ஆர்வம் தானே இல்லையா அந்த மாதிரி குழப்பி அவரும் குழப்பி இவாளையும் குழப்பி ஐயோ அப்படி ஏட்டா இங்க வந்தோம் அந்த மாதிரி நிறைய இன்சிடன்ஸ் ஆயிருக்கு சில பேர்கிட்ட போய் கேள்வி கேட்கறப்போ அந்த ஃப்ளோ வராது ஃப்ளோ வராது அது அவ்வளோ கொடுத்தா தான் வரும் இது பார்த்த உடனே சட்டுன்னு ஏதோ மாமா எனக்கு எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படியே ஸ்பான்டேனியஸாக வரது பாருங்கள் அந்த வாக்கு அவன் கொடுத்தா தான் வரும் இல்லைனா வரலன்னா ஒன்றும் கிடையாது அந்த அந்த டிரான்சாக்ஷன் இல்லைங்க அந்த மாதிரி வர இடத்துல போய் கேட்குறப்போ உட்காந்து எல்லாம் கேட்குறப்போ எழுதுறான் ஒரு 8 பேர் வந்து சொல்லிட்டான் எழுதுறா எழுதுறப்போ அதே வாராங்க உபாசனை வச்சு பெருசு பெருசாக வாராங்கலாம் வச்சுக்கோங்க ஒன்று எழுதினா 2 எழுதினா மூணாவது மேலே அவன் சொல்ல தெரியல என்ன எழுதுன்னு தெரியல குழம்புறது ஏன்னா நான் கொடுக்கறது உங்களுக்கும் அது மாமா கொடுக்கறது மனசில் பதியணும் நம்பிக்கை வரணும் அவளால் அது வருமா அப்படின்னு ஒரு அவளுக்குள்ள தெரியுது நீ என்ன கொடுக்குறது என்ன வரணும் ஆட்டோமேட்டிக்காக 2555446866 குமார் பெங்களூர் இதுக்கு மேலே எனக்கு வரலம்மா இந்த நம்பரை போய் நீ கான்டாக்ட் பண்ணி அவர் அங்கே இருக்கார் அவர்கிட்ட சொல்ல முடியும் அந்த மாமி என்ன பண்ணால் எடுத்துட்டு திருப்பி எங்கேயோ சுற்றி யாரோ டி நகரில் அந்த அம்மா என்ன என்ன மண்டபம் அயோத்தியா மண்டபம் அது பக்கத்தில் எங்கேயோ ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாமி அங்கேயும் போயிருக்கான் அவள் டாக்டர் அவள் வீட்டில் மாட்டு பண்ணு பிள்ளை தகராறு எங்கே போய் எதை பண்ணால் எதை சேர்ந்து கோர்ட்டு வரைக்கும் போகக்கூடாதுன்னு ஏன்னா கோர்ட்டுக்குள்ளே தேவம் தானே அதனால பாவம் சொன்னோன்னு அந்த மாமா அங்கே ஒரு வாரம் இருக்கா போய் பாருங்க அந்த மாமா அங்கே போனேன் அங்கே போனோன்னு அவரும் இது எடுத்தால் ரொம்ப காம்ப்ளிகேஷன் அப்படின்ட்டு 2555 ஏதாங்க என்ன எழுதுறீங்கன்னு கேட்டாங்க அந்த டாக்டர் எக்மோரில் என்ன எழுதுறீங்கன்னு இது நம்பர் தரேம்மா இந்த நம்பர் ஃபோன் பண்ணி பெங்களூரில் இருக்காரு யார் குமார் மாமாவா அது ஏற்கனவே என்கிட்ட கொடுத்தாங்க என்னால் பெங்களூர் போக முடியாது அதனால தான் அவங்கக்கிட்ட வந்தேன் இந்த மாதிரி எழுத முடியாது சொல்ல முடியாது அந்த வாக்கு வந்து ஸ்பான்டேனியஸாக வரணும் அது அம்பாள் கொடுத்தா தான் வரணும் அப்போது ஒரு ஒரு மாமி எங்கள் அப்பா வந்து இருக்கா ஜெயநகரில் அப்போ அவள் வந்தாச்சு வந்துருக்கா வந்து அந்த இங்கே கூட அந்த அருணோட அப்பா கூட அருண் வந்திருக்கான் அப்போது அவள் அப்பா வந்து அந்த மாமா வந்து 8 வருஷமாக பூனாவில் இருக்காங்க இந்த மாமி இங்கே பிஎஸ்என்எல் இருக்காங்க அவரும் அந்த மாமா வந்து இல்லை மாமா பிஎஸ்என்எல் இந்த மாமி இங்கே ஏதோ வேலை இருக்கான் டபுள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறப்போ யாரோ சொல்லி நம்ம சொன்னால் பரிகாரங்கள்லாம் சொன்னப்போ இந்த மாமியே பண்ணிகிட்டே இருக்காப்பா அம்மா சொன்னீங்க அவனால் பேச முடியாதான்னு கேட்டான் ஒரு வார்த்தை இவ்வளே பண்ணுறாளே அவன் பசிக்கு அவன் கேட்கணும்ல அவன் சாப்பிடணும்ல அவன் பசிக்கு இவன் சாப்பிட்ருக்காள் கேளுதுன்னு அப்படியே வார்த்தை வந்து அப்போ தான் சொன்னேன் ஆமாம் இல்லை நம்மளும் அப்படியே வாக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்போ நான் சொன்னேன் மாமி ஒரு தரம்
எங்க ஃபோன் பண்ணி சொல்லிருப்போம், அந்த அம்மாவில் வந்துருவோம், உங்களுக்கு வந்து அது என்ன கிடைக்குமோ கொடுத்துரும், ஒன் சைடாகவே போயின்னு இருக்கு, அது எது வந்தீங்க உங்களை பண்ண சொல்லணும். இப்போ டூ டேஸ் விட்டு ஒரு கால் வந்தோம், பண்ணே ஸ்டார்ட் பண்ணேன். ஜெயநகர்லேருந்து பேர் சொல்லி அவைய பண்டாட்டி, நான் தான் பேஸ்மெண்ட்ல இருக்கேன், நான் தான் பூனால இருக்கேன். உடனே பரிகாரம் படப்படப்பட ஃபோனில் சொன்னாங்கம்மா, சொன்னாங்கம்மா. அவர் கேட்குறப்போ டிசம்பரும் இன்னும் மார்ச் மாதம் வந்துடுவேன் கேட்கலாம், வந்தாச்சு ட்ரான்ஸ்ஃபர் வந்தாச்சு. அது இழுத்து கொடுத்து எல்லாம் பண்ண, அதே மாதிரி இப்போ பின்னால் உட்காந்துருக்காரு அருண், ஒரு நிமிஷம் ஏந்துக்கோ, இதெல்லாம் சான்ஸ் கிடைக்காது சொல்லிடுவாங்க. இந்த அருணோட அப்பா கல்கட்டாவில் ஜியாலஜிக்கல் சர்வே, கரெக்டா? அவள் அம்மா வந்து யார் மூலியமாக கேட்டுட்டு நான் மார்க் வந்து இப்போ தான் கல்யாணம் இருக்க ஆரம்பிச்சு திருப்பதியில். அப்போ வந்தான், வந்து கேட்டப்போ அம்மா இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க, நாங்கள் அது கஷ்டம்தான், நீ எவ்வளோ பேர் சம்பாதிச்சாலும் போராது. அப்போ அருண், அப்போ தான் நீ வேலைக்கு வந்தியோ, கஷ்டப்பட்டுருந்தான். அப்போ இது பண்ணப்போ அந்த பரிகாரங்கள்லாம் கொடுத்துட்டு இவ்வளோ விதமாக அந்த மாமாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி பெங்களூரில் பிள்ளைக்கு பார்த்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தா தானே ஒன்று காரியம் நடக்கும். அந்த மாதிரி அந்த பையனுக்கு பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ சுகமாக எவ்வளோ இதாக ஓடி வருவார், இந்த கொஞ்சம் நாள் கழிச்சு வருவார் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி எளிமையான நீ என்னப்பா பண்ணேன், வர உங்கள் அப்பா கொடுத்த பரிகாரம்னா உங்கள் அம்மா தானே சுற்றினான், உங்கள் அம்மா தானே நான் அந்த கோயில் பண்ணேன் மந்திரம் சொன்னான். அவள் கன்னடம் தெலுங்கு இல்லை, தெலுங்கு அவள் ஸ்கிரிப்ட் எனக்குன்னா தெரியும், இங்கிலீஷில் தான் கொடுத்தேன். அந்த மாமி அப்படியே இங்கிலீஷ்லேயே படித்து அந்த மந்திரத்தை சித்தி கொடுத்து ஜெயிக்க வச்சு இன்றைக்கி அந்த பையன் கல்யாணம் ஆகி இருக்கான். அது மாதிரி நம்பிக்கை, இந்த நம்பிக்கையாக பண்ணி அது இங்கிலீஷில் ஆகட்டும், கன்னடத்தில் ஆகட்டும், தெலுங்கில் ஆகட்டும், மந்திரம் ஒன்று தான், ஸ்ரத்த, அந்த இன்வால்மெண்ட், இந்த சரணாகதி கொடுத்தா ஓடி வந்துடுவோம் எல்லாம் பண்ணி. அது மாதிரி இந்த கமலாத்மிகா, இந்த கமலாத்மிகா பத்தாவது ஆவரணம் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தேவை, இந்த பணம் தோஷம் எல்லாம் நீக்கக்கூடிய தெய்வம் கமலாத்மிகா வந்து சாத்விகமான தேவதை. பத்தாவது ஆவரணம் காரணம் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த மச்சர் லக்ஷ்மி கோவில் இருக்கு. அது மாதிரி கமலாத்மிகா வந்து அம்பாள் வந்து மகாலட்சுமி கடாட்சம் தாமரையில் விட்டுருப்பாள், தாமரையில் விட்டுருப்பாள், எல்லா லக்ஷ்மியோடைய இருந்தாலும் அம்சங்களும் அதே மாதிரி மகாலட்சுமியோடைய இருந்தால் முக்கோடி முக்கோடி தேவர்களும் வந்து அம்பாளை சரணாகதி பண்ணி எல்லாம் பண்ணுறான். இந்த மகாலட்சுமியோட மந்திரம் வந்து எளிமையான இது, நீ கமலே கமலா அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மிக்கு வேலை கேட்குறோம், ஸ்லோகம் தெரியாது, பெருசா அஷ்டோத்திரம்னா சொல்ல தெரியல, ஒன்றுமே தெரியல, ஆனால் மகாலட்சுமியே காசை கொடு, மகாலட்சுமியே எனக்கு நகையை கொடு, மகாலட்சுமியே எனக்கு வீடை கொடு, எல்லாமே கேட்குறோம். அந்த மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறோம், மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்கிறோம். அந்த ஆனால் எளிமையாக விளக்கே அஞ்சு முகம் விளக்கேற்றுங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி மகாலட்சுமி பண்ணுறப்ப ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நம்ம 12 தடவை சொல்லுவோம். 12 தடவை சொல்லி மகாலட்சுமியாக அந்த அஞ்சு விளக்கு அந்த முகம் எறிகிற விளக்கு ரெண்டு பூவோ அச்சதியோ போட்டதுக்கப்புறம் இந்த நாமா சொல்லுவோம். நாமான்றது பேர், பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சங்கீத யோகினி அப்படி சொல்கிற மாதிரி லக்ஷ்மி ஸ்ரீ கமலா வித்யா மாதா விஷ்ணு பிரியா சதி பத்மாலயா பத்மஹஸ்தா பத்மாட்சி மகாதேவி ரமா யோகமாதா சர்வசுகப்பிரதா வேதவதி சரஸ்வதி காந்தி ஸ்வாஹா நாராயணி லோகசுந்தரி பூதானா ஈஸ்வரி நித்யா சத்யா சர்வகதா சுபா விஷ்ணுபத்னி ஷீரோததனயா அனந்தா பூ நிலா ருக்மிணி சர்வா சுபா சதி கௌரி ஸ்வதா ரதி வராரோகா விஷ்ணு நித்யான பாயினி சொல்லிட்டு ஒரு மூணு தரம்
பூ போட்டுவாங்கோ உங்களுடைய ஏழ்மை நிலை உங்களுடைய தரித்திர நிலை பண கஷ்டமே வராது பணம் ஏதாவது இல்லைங்கிற பேச்சுக்கே வராது.